இது எஃப்எம் தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். நாங்கள் ஒரு தவறு செய்துவிட்டிருக்கின்றோம், அன்று சொன்னோம், இன்றும் சொல்கின்றோம். இதுவரை அரசியல் செய்யாத கோத்தபாய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்தமை நாம் செய்த பெரும் தவறு என்று திருமதி பவித்ரா வன்னியராட்சி அறிவித்துள்ளார். புதியன் பெருமனவின் பண்டாரகம அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டுள்ள அவர், அந்த தவறுக்கு பிறகு கட்சிகள் சுய விமர்சனத்துக்கு சென்று மீண்டும் அந்த தவறு செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அரசியல் செய்யாத ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதுடன், சிறிலங்கா புதியன் பெருமனு என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கை ஜனாதிபதியாக பதவி ஏற்றியிருட்டது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வழக்கத்துக்கு மாறாக ஆணுற விற்பனை அதிகரிப்பு, பரபரப்பான இடங்களில் இயந்திரம் பொருத்தும் நடவடிக்கையும் சிக்கல். வழக்கத்துக்கு மாறாக நாடு முழுவதும் ஆணுறைகள் அதிக விற்பனையாகுவதாக இலங்கை குடும்ப கட்டுப்பாட்டு சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த ஒரு தராதர அடையாளத்தின் ஆணுறைகள் தொலைதூர பிரதேசங்களில் வேகமாக விற்பனையாகுவதாக நிறைவேற்று பணிப்பாளர் அறிவித்திருக்கின்றார். கருத்தரித்திருந்து மட்டுமன்றி பாலினம் மூலம் கடத்தப்படும் நோய்களிலிருந்தும் ஆணுறைகள் இரண்டு வழிகளில் பாதுகாப்பு செய்கின்றது. எமது இளைய சமூகத்தை பாதுகாக்க ஆணுறை பயன்பட ஒரு சிறந்த வழியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், இன்னும் சில கலாச்சார நம்பிக்கைகளால் மக்கள் ஆணுறைகளை வாங்குவதற்கு தயங்குகின்றனர். பரபரப்பான பகுதிகளாக புகையிரத நிலையம், மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்களில் பொருள் வாங்கும் தன்னியக்கு இயந்திரன் மூலாக ஆணுறைகளை பெறக்கூடிய வழிமுறைகள் முன்னெடுக்க முன்வந்த போதும் அதற்கான அனுமதிகள் பெறுவதில் சிக்கல் இருக்கின்றது. ரணசிங்கவின் கூற்றுப்படி இலங்கையில் கிட்டத்தட்ட 68% கருத்தடை பரவல் வீதத்தை கொண்டிருப்பதுடன் பிராந்தியத்தில் மிக உயர்ந்த கருத்தடை பரவல் வீதத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாகவும் இலங்கை இருக்கின்றது. இப்போது நான் பயமன்றி கூறுவேன், போராட்டக்காரர்களை அழைக்கும் நாமல் ராஜபக்ச. நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு காலிமுகத்திட்டல் போராட்டக்காரர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். பண்டாரகம தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற புதியன் பெருமன காரியாலயத்தை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய இளவரசனை குறிப்பிட்டுள்ளார். சிஸ்டம் சேஞ்ச் அவசியம்தான், அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு உறுதியாக நிற்பவர்களில் நானும் ஒருவன் என்ற வகையில் நாம் அதை செய்வோம். தற்பொழுது பெரும்பாலானோர் புதியன பெருமன ஆதரவர்களை பயமுறுத்தி அவர்களின் செயற்பாடுகள் நிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். மே மாதம் அல்ல, ஏப்ரல் மாதம் தொடர் வீடுகளை தாக்குவதற்கு ஆரம்பித்து விட்டனர். April 9 எமது அப்பாவி ஆதரவுகள் காலிமுகத்திடர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக வருகை தந்தனர். இவ்வாறு இருப்பினும் ஏப்ரல் மாதத்தில் சஹான் சேமசிங்க, ரணசிங்க மற்றும் காஞ்சனா விஜீஸ்வர ஆகியோரின் வீடுகளை தாக்க ஆரம்பித்தனர். எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இறுதி இலக்கு என்னவென்று தெரியாதிருந்தது. அவ்வாறு போராட்டக்காரர்களுக்கு அதன் இலக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இதன் பின்னணியில் இருந்தது யார்? சில அரசியல் கட்சிகள் இதற்கு பின்னணி இருந்த என்பதை இப்போது நான் பயமின்றி கூறுவேன். போராட்டம் என்ற போர்வையில் தமது அரசியல் அணியை கட்டியெழுப்ப முயற்சி செய்வர்களானால் அந்த போராட்டக்காரர்களுக்கு புரியாதிருந்தால் அது தொடர்பில் எமக்கு பிரச்சினை இருக்கின்றது. நாம் இப்போது அவர்களை அழைக்கின்றோம். நாட்டை பற்றி சிந்தித்து புதிய அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த அழைப்பை அவர்களுக்கு நாம் விடுப்பதாக பயமின்றி சொல்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியலை பார்க்க இருக்கின்றோம். மக்கள் வங்கியின் கூற்றுப்படி அமெரிக்க டாலரின் வாங்கும் விகிதம், விற்பனை விகிதம் எந்த மாற்றமும் இல்லாமல் 313 ரூபாய் தொடர்கின்றது. இருப்பினும் கொமர்சல் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் விகிதம் 314 ரூபாய், விற்பனை விகிதமும் 332 ரூபாய் தொடர்கின்றது. இதற்கிடையில் சம்பத் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி விற்பனை விலைகள் 315 ரூபாய், விற்பனை பெறுமதி 330 ரூபாய். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியலை தொடர்ந்து பார்ப்போம். ஆஸ்திரேலிய டாலர் 221 ரூபாவாகவும் கனேடியன் டாலர் 241 ரூபாய் தொடர்கின்றது. யூரோ ஒன்றின் பெறுமதி 357 ரூபாவாகவும் ஜப்பானின் யென் 2 ரூபாய் தொடர்கின்றது. நியூசிலாந்து டாலர் 205 ரூபாவாகவும் நோர்வேயின் பெறுமதி 31 ரூபாவாகவும் தொடர்கின்றது. சிங்கப்பூர் டாலர் 249 ரூபாவாகவும் சவுத் ஆப்பிரிக்கா 18 ரூபாய் தொடர்கின்றது. ஸ்வீடன் 31 ரூபாவாகவும் சுவிஸ் பிராங்க் 361 ரூபாய் தொடர்கின்றது. அக்கேரபு அமீரகம் 90 ரூபாவாகவும் லண்டன் 405 ரூபாய், US டாலர் 335 ரூபாய் தொடர்கின்றது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியலை பார்த்திருந்தோம். அரச ஊழியர்கள் தொடர்பில் விசேட சுற்றறிக்கை,
சர்வதேச நாணய நிதியத்தின் பணத்தின் ஒரு பகுதி அவர்களுக்கு செல்கின்றது. அரச ஊழியர்களுக்கு மெலிதின கொடுப்பனவு மற்றும் இனிய கொடுப்பனவுகள் வழங்குவது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளன. இதொடர்பான சுற்றறிக்கை நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வஜீரபயவர்த்தன அறிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பெறப்பட்டுள்ள பணத்தின் ஒரு பகுதி அரசாங்க ஊழியர்களில் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு சம்பளம், ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கும் 60 பில்லியன் டாலர். இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்காக 60 பில்லியன் டாலர் பணம் நாட்டுக்கு வரவில்லை என்று ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த விஜயதரத்ன அறிவித்துள்ளார். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு வெளிநாடுகள் இருக்கும் கோடீஸ்வர வர்த்தகர்கள் அதை பதுக்கி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அத்துடன் ஆட்சியாளர்கள் அவர்களது நெருங்கியவர்களின் துணையோடு வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள டொலர்கள் எமது நாட்டின் டொலர் தட்டுப்பாட்டுக்கு பிரதான காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. டனில் பெற்ற 12 பில்லியன் டாலர்களுக்கு என்ன நடந்தது? பானாந்துறையில் இடம்பெற்ற பேரணியின் போது தலைவர் அனுரகுமார் திசநாயக்க இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்வதையோ அல்லது அபூர்த்தியடைய கடன்களை பெற்றுக்கொள்வதையோ நம்ப முடியாது என்று தெரிவித்திருந்தார். கடந்த 3-4 தசாப்தங்களாக இந்த அணுகுமுறை தோல்வியுற்றதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமானது கடன் மூலம் நாட்டை அபூர்த்தி செய்வதாக இருந்தால் 2015 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றிருந்த காலப்பகுதியில் அவர் அதனை செய்திருக்க முடியும் என்றும் திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெருமுன ஐக்கிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கும் தான் முன்மொழிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய வாய்ப்பு ஏற்பட்டால் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. தற்பொழுதுள்ள அரசியலமைப்பின்படி பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் போட்டியிட முடியாது. குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்புடையவர் நாமல் ராஜபக்சவின் வேட்புமனு அழுத்தம் கொடுக்கின்றனர். ஆனால் அவர் இன்னும் தயாராகவில்லை என்று அனுபவம் அற்றவர் என்ற கட்சியில் உள்ள மற்றவர்கள் சொல்கின்றனர். அவருக்கு நாடுதழுவி ஆதரவு இருக்காது என்றும் அனுபவம் தேவை என்றும் அவர்கள் நம்புகின்றார்கள். இந்த நிலையில் சஜித் பிரேமதாசா, அனுரகுமார் திசநாயக்கா போன்ற பலிமிக்க எதிர்கட்சி வேட்பாளர்களை எதிர்கொள்ள ரணில் விக்ரமசிங்க வாய்ப்பு கிட்டும் என்று பொதுஜன பெருமுன கட்சியின் தரப்புகள் சொல்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் பணம் கொடுத்து உதவுங்கள் கெஞ்சும் மைத்திரி. ஈஸ்டர் தாக்குதல் தீர்ப்பு தொடர்பாக நட்டகட்டை வழங்க இன்னும் 3 மாதங்களே இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். பத்தேகமை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது, எனது ஆட்சி காலத்தில் நான் உலகின் நம்பிக்கை வென்று ஜனநாயகத்தை நிலைநாட்டி இதை ஒரு நல்ல நாடாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஈஸ்டர் தாக்குதல் நிகழ்ந்தது, அனைத்தையும் அழித்துவிட்டது. இப்போது 100 மில்லியன் நட்டகடு செலுத்துமாறு எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நான் திருடவில்லை அல்லது வெடிகுண்டு வீசவில்லை. நட்டகடு செலுத்த எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் பணம் வசூலிக்கின்றேன். உங்களால் முடிந்தால் முடிந்த தொகை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றேன். குறித்த காலத்துக்கு இழப்பீட்டுத் தொகை செலுத்த முடியாத பட்சத்தில் நீதிமன்றம் தமக்கு எதிராக என்ன தீர்மானத்தை எடுக்கும் என்பது தெரியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை மீண்டும் பெறக்கூடாது அலி சஃப்ரே. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை மீண்டும் பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டுமென்று வெளிவர அமைச்சர் அலிசப் ரேஸ் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், நாட்டின் பொருளாதார முகாமத்துவம் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுமாயின் மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாட வேண்டிய அவசியமில்லை. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவது மகிழ்ச்சியான விடயம் அல்ல என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு அறிவித்திருக்கின்றார். எனினும் கடன் பெற்று நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியுமானால் 2015 மற்றும் 2019 காலப்பகுதியில் அதனை செய்திருக்க முடியும் என்ற தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் வேன் மரத்துடன் மோதிய நிலையில் வேன் சாரதி சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பரந்தனை சேர்ந்த 27 வயதான குமாரசாமி கஜீபன் என்று தெரிய வருகின்றது. அதிகாலை 3:30 மணியளவில் குடிகாமம் மிருசுவில் பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக குடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிய முடிகின்றது. யாழ்ப்பாணத்தில் விபத்து, இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு.
யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்புதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். தனது தேவை நிமித்தம் சென்றவேளை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் கோண்டாவில் வன்னியசிங்கம் வீதியினைச் சேர்ந்தவரும் கோப்பாய் வடக்கு திருமணம் செய்து வசித்து வருவரும் ஒரு பிள்ளையின் தந்தையான ஜனார்த்தனன் வயது 37 என்ற குடும்பஸ்தரை உயிரிழந்திருக்கின்றார். தங்கத்தின் விலைகள் மீண்டும் சரிவு. இலங்கையில் தங்க விலைகள் மேலும் குறைந்துள்ளதாக தங்க விற்பனையாளர் சங்கம் அறிவித்துள்ளனர். 22 கரட் ஒரு பவுனின் விலை 158,000 ரூபாவாக குறைவடைந்திருக்கின்றது. அத்துடன் 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 172,000 ரூபாவாக குறைவடைந்திருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மயமாக்கலை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் திட்டமில்லை பிரதமர். தமிழர்கள் செறிந்து வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மயமாக்கலை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் திட்டமில்லை என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன அறிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் படைத்தரப்பினாலும் தொல்பொருள் திணைக்களத்தினாலும் முன்னெடுக்கப்படும் பௌத்த மயமாக்கல் தொடர்பில் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது இதொடர்பில் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடியோடு நிராகரிக்கின்றேன். தமிழரின் மத பண்பாடு கலாச்சார அடையாங்கள் அளிக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. தமிழரின் மத பண்பாட்டு கலாச்சார அடையாளங்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடர்பில் தமிழ் மக்களின் பிரதிகள் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சு அதிக கவனம் செலுத்தும் என்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் பிரதமர் தினேஷ் குணவர்தன. சீனா வர்த்தகருக்கு 5 கஜமுத்துக்களை விற்பனை செய்த முயற்சித்த 3 பேர் கைது. 120 லட்சம் ரூபாவுக்கு 5 கஜமுத்துக்களை விற்பனை செய்ய முயற்சித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதுடன் சீனாவைச் சேர்ந்த ஒரு வர்த்தகருக்கு அவற்றை விற்பனை செய்ய முயற்சித்த வேளை உல்லாச விடுதியொன்றில் வைத்து போலீசார் இவர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் மாத்தளை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், ஒருவர் களஞ்சிய அறையில், மற்றவர் ஆவணப்பதிவு காரியாலயத்தில் கடமையாற்றுபவர், மற்றவர் ராம்தோட்டை பிரசத்தினைச் சேர்ந்தவர் என்று போலீசார் அறிவித்திருப்பதுடன் அதேநேரம் கஜமுத்துக்கள் நீதிமன்ற களஞ்சி அறையில் வழக்கு ஒன்றுடன் தொடர்புடைய பொருளாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேகங்கள் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டிருப்பதுடன் மாத்தளை போலீசார் மெழுதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில தினங்களாக இவ்வாறு ஒரு வர்த்தக நடவடிக்கை நடக்க இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மாறுபடும் அணிந்த போலீசார் ஹோட்டலில் பதுங்கியிருந்தபடி மீட்பிடி சந்தேக நபர்களை பிடித்துள்ளனர். அம்பாந்தோட்டை துறைமுகம் குறித்து அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் சீனாதிபதி. அம்பாந்தோட்டை துறைமுகம் குறித்தும் சீனாவுடனான ஈடுபாடுகள் குறித்தும் இலங்கை அமெரிக்காவுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன அரசாங்கம் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் என்ற அச்சத்தை ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். துறைமுகம் சீனாவுக்கு சொந்தமானது இல்லை என்றும் எங்களுக்கு சொந்தம், துறைமுகத்தின் செயற்பாடுகளுக்கான பொறுப்பை நாங்கள் சீன வர்த்தகரிடம் வழங்கியிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி, கொழும்பு துறைமுக அதிகார சபையினால் அதனை நிர்வகிக்க முடியாதன் காரணமாகவே சீன வர்த்தகரிடம் கையளித்துள்ளோம், நாங்கள் பெரும் இழப்பையும் நஷ்டத்தையும் எதிர்கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஜனாதிபதி சீன வர்த்தகர்களை தவிர வேறு எவரும் அந்த துறைமுகத்தை பொறுப்பேற்க முன்வரவில்லை, அதனை மூடுவது மாத்திரமே எங்களுக்கான ஒரே வழியாக காணப்பட்டது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் பாதுகாப்பை இலங்கையே கையாள்கின்றது. இலங்கை கடற்படையின் தென்பகுதிகளுக்கான கட்டளைப்பிடம் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருக்கின்றது. அமெரிக்கா, ஜப்பான் பல கப்பல்கள் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்து சென்றிருக்கின்றது. அந்த துறைமுகம் இராணுவ ரீதியில் பெறுமதியற்றது என்று சீனா அதனை இராணுவ நோக்கங்களுக்கு பயன்படுத்த போவதில்லை என்று உறுதியளித்து விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இந்த துறைமுகம் தொடர்பில் நாங்கள் அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக கலந்தாலோசனைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம், சீனாவையும் கையாள்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஆப்பிரிக்காவில் வங்களா வளைகுடாவிலும் சீனாவில் உருவாக்கி வரும் துறைமுகங்களை பார்க்கும்போது வர்த்தக நடவடிக்கைகளை பொறுத்தவரை சீனா துறைமுகம் முக்கியமானதாக விளங்கும் என்றும் சொல்கின்றேன். துறைமுகத்தை இராணுவ நோக்கங்களுக்காக சீனா பயன்படுத்தும் என்று நான் கருதவில்லை. இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு சீனாவிடம் இந்து சமுத்திரத்தில் போதுமான யுத்த கப்பல்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஹாதியாவின் போராட்ட வழக்கின் பின்னணி. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் தலைமை வகித்ததாக கூறப்படும் பிரதான தற்கொலை குண்டுதாரை சஹரன் ஹாசிமின் மனைவியான பாத்திமா ஹாதியா பிணையில் விடுவித்து கடந்த 15 திகதியை கல்முறை மேல்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது. எனினும் அதிலிருந்து 48 மணி நேரம் கடந்த நிலையில் 17 திகதி மாலை 5:45 அளவில் சிறையிலிருந்து வெளியே அனுமதிக்க வழங்கப்பட்டார். கட்டுநாயக்காவை வந்தடைந்த உலகின் புதிய பயணிகள் விமானம்.
உலகின் புதிய பயணிகள் விமானம் ஒன்று இன்று காலை முதல் தடவையாக கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்தது. சிங்கப்பூர் அலான்ஸுக்கு சொந்தமான போயிங் 787 என்ற ரக விமானம் கட்டுநாயக்க விமானத்தை வந்திருப்பது இது முதல் தடவை என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இலங்கை பிரதிநிதி அறிவித்திருக்கின்றார். நன்றி.